வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்திலே விமான சேவைக்காக, அதன் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். கடந்த 2020 டிசம்பர் மாதத்தில் மட்டும் சுமார் 5808 விமான சேவைகள் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, தொடர்ந்து அநேக இடங்களிலே விமான விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலே ஓட்டுநர்கள், அந்த பைலட்ஸுடைய ஞானத்தினாலே அவர்கள் ஞானத்தோடு செயல்பட்டு, தொடர்ந்து அந்த பைலட்டுகள் ஒவ்வொருவரும் ஞானத்தோடு செயல்பட்டு தங்களுடைய பணிகளை நிறைவேற்றினபடியினாலே எத்தனையோ விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் விமானத்திலே பயணிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்க, வான்வெளி பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாக்க, வான்வெளி போக்குவரத்திலே விபத்துக்கள் வராதிருக்க தடுக்கப்பட நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே வான்வெளி போக்குவரத்திற்காக இப்பொழுது உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்த டிசம்பர் மாதம் 2020 மட்டும் 5808க்கும் அதிகமான விமான போக்குவரத்துகள் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவரே போக்குவரத்து நிமித்தமாக விமானத்தில் பயணம் செய்பவர்களுடைய ஆண்டவரே பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. மாத்திரமல்ல தகப்பனே, அவர்களுடைய பயணங்கள் தடுக்கப்படுவதனாலே ஆண்டவரே தகப்பனே அநேகருடைய காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவர்கள் போதுமான வசதிகள் இல்லாதபடிக்கு பயணங்கள் தடுக்கப்பட்டு ஆண்டவரே தடை செய்யப்பட்டு பாதி இடத்திலே அவர்கள் நிறுத்தப்பட்டு பல நேரங்கள் நாட்கள் ஆண்டவரே தகப்பனை விரயமாகி கொண்டிருக்கிறது. தகப்பனை இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே உள்ள எல்லா வான்வெளி போக்குவரத்துக்காக உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே விமானிகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விமானத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரையும் இரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வான்வெளி போக்குவரத்தை தடை செய்கிற, விபத்துக்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு இரத்தத்தில் அழிக்கப்பட முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வான்வெளியாக பிரயாணிக்கிற ஆண்டவரே தகப்பனை பயணம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பேசஞ்சர்ஸையும் உங்க இரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரண்டடி, உங்க அதி பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, விமானிகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரம் கூட இருந்து பாதுகாவலை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே. விமான விபத்துகள் தடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வான்வழி போக்குவரத்துகள் ஆண்டவரே இனி உள்ள நாட்களிலே நல்ல ஒரு பாதுகாப்பாக அமைய ஆண்டவரே கால சீதோஷ் நிலை ஒவ்வொன்றும் ஆண்டவரே சாதகமாக ஆண்டவரே ஃப்ளைட்டுடைய ஆண்டவரே டிபார்ச்சருக்கும் டேக் ஆஃபுக்கும் ஆண்டவரே தகப்பனே ஏதுவாக இருக்க நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லேண்டிங் ஆகும் பொழுதும் டேக் ஆஃப் ஆகும் பொழுதும் எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமும் வராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விமானத்தின் மீதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான விமான போக்குவரத்தை, வான்வழி போக்குவரத்தை வரும் நாட்களை கொடுப்பார் கர்த்தர். தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.